வணக்கம் நண்பர்களே, காமன் ஷேர் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நான் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொரோனாவோட பாதிப்பு நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. அதனால் எல்லாருமே சேஃபாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போட்டு இருங்க, கைகளை அடிக்கடி கழுவுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறேன். ஓகே, ஹாரர் மிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயங்களை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் சில பேருக்கு பயமாக இருக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாம் மிஸ்ட்ரி இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் ஏற்கனவே மெக்சிகோவில் பொம்மைகள் தீவு அப்படிங்கிற ஒரு இன்சிடெண்ட்டை ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க அதோடய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி அமெரிக்காவில் நடந்த வேறொரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே உண்மை சம்பவங்க, இதில் எதுவுமே வந்து கற்பனை கதையோ புனையப்பட்டதோ இல்லை, இது எல்லாமே உண்மை சம்பவம். அதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி அமெரிக்காவில் நடந்த வேறொரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் போடுற எல்லா விஷயங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரைட், ஹாலிவுட்டில் நிறையா பேய் மற்றும் அமானுஷம் நிறைந்த பேய் படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி கடந்த 2005 வெளிவந்த திரைப்படம் தான் அமிட்டிவில் ஹாரர். இந்த திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. உண்மையிலேயே அந்த வீட்டில் என்ன நடந்ததோ, அந்த அமிட்டிவில் அப்படிங்கிற வீட்டில் என்ன நடந்ததோ, அந்த விஷயங்களை தான் அந்த திரைப்படத்தில் ரொம்ப கொடூரமாகவும் திகில் நிறைஞ்சதாகவும் காட்டியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்படாத நமக்கு இது ஒருவித பயத்தை ஏற்படுத்தினது. இந்த படம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த பதிவில் நாம் அமிட்டிவில் பேய் வீடு குறித்தும் அங்கு நடந்த உண்மை என்ன என்பது குறித்தும் இப்போ பார்க்கலாம். வாங்க, அமெரிக்காவோட நியூயார்க் நகர்லேருந்து சுமார் 30 மைல் தொலைவில் ஒரு சிறிய கிராமம், அதுதான் அமிட்டிவில். இங்கு இருக்கிற ஒரு வீட்டில் தான் இந்த விஷயம் நடந்தது. இந்த வீடு வழக்கம் போல் எல்லா வீடுகளையும் போலத்தான் இருந்துச்சு. இது வீடுங்கிறத விட அது ஒரு பங்களான்னு சொல்லலாம். இந்த வீட்டில் சன்ரூம், டெக்கு, போட் ஹவுஸ் போன்ற எல்லா வசதிகளும் இருந்தன. பொதுவாக அமெரிக்காவில் எல்லா வீடுகளுமே இந்த வசதியோடு தான் இருக்கும். கடந்த 1974 ஒரு நாள் அமிட்டிவில் வீட்டில் டிஃபோ என்பவரின் குடும்பம் வசித்து வந்தது. அவர் வீட்டில் அவர் மனைவி மற்றும் அவரின் 5 குழந்தைகளும் வசித்து வந்தனர். இந்நிலையில் நவம்பர் மாதம் ஒரு நாள் அதிகாலை 3:15 இந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது. டிஃபோவின் 23 மகன் ரொனால்டு டிஃபோ என்பவர் அதிகாலை 3:15 எழுந்து வீட்டிலிருந்த 0.35 mm துப்பாக்கியை எடுத்து வீட்டில் உள்ள மற்றவர்கள் தங்கியிருக்கும் அறைகளுக்கு சென்று அங்கு தூங்கிக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் வரிசையாக சுட்டு கொலை செய்தார். அவர் தனது தாய், தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்கள் 4 என மொத்தம் 6 கொலை செய்தார். அதிகாலை இந்த சம்பவம் போலீசாருக்கு தெரிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்து அங்கிருந்த ரொனால்டை கைது செய்தனர். அவரிடம் போலீசார் விசாரித்தபோது தன்னை ஏதோ ஒரு குரல் அப்படி செய்ய சொல்லி வற்புறுத்தியதாகவும், அது தன்னை மூளைச்சலவை செய்து அப்படி செய்ய வைத்து விட்டதாகவும் வாக்குமூலம் அளித்தார். ஆனால் அவர் போலீசார் தண்டனையிலிருந்து தப்பிக்க ஏதோ பொய் கூறுகிறார் என அனைவரும் நினைத்தனர். 6 கொலை செய்யப்பட்டதால் அந்த பகுதியில் அந்த வீட்டை ஒரு பயங்கரமான வீடாகவே பலர் பார்த்தனர். வீட்டில் உள்ள அனைவரும் இறந்துவிட்டனர். ரொனால்டும் சிறைக்கு சென்று விட்டார். அந்த வீட்டில் யாருமே வசிக்கவில்லை. வீடும் பராமரிப்பின்றி பாழடைந்து காணப்பட்டது. கோர்ட்டில் ரொனால்டு மீது நடந்த வழக்கில் அவருக்கு 6 ஆயுள் தண்டனை கிடைத்தது. அவர் தற்போது நியூயார்க்கில் உள்ள ஒரு சிறையில்
இன்றும் கைதியாக இருந்து வருகிறார். இதற்கிடையில் இவர் சிறைக்கு சென்று, அதாவது குறிப்பிட்ட கொலை சம்பவம் நடந்து இந்த வீடு பராமரிப்பின்றி போனதால் அந்த வீடு விற்பனைக்கு வந்தது. 1975 ஜார்ஜ் லட்ஸ் என்பவர் இந்த வீட்டை விலைக்கு வாங்கினார். அது கொலை நடந்த வீடு என்பதால் அந்த வீட்டை வாங்க யாரும் முன்வரவில்லை. அதனால் அந்த வீட்டின் மதிப்பு குறைவானது. அவ்வளவு பெரிய வீட்டை ஜார்ஜ் லட்ஸ் குறைந்த விலைக்கு வாங்கியுள்ளார். அவர் தனது மனைவி கேத்தி மற்றும் மகன்கள் டேனியல் மற்றும் கிறிஸ்டோஃபர் ஆகியோருடன் அந்த வீட்டுக்கு குடிபுகுந்தார். குறைந்த விலையில் வீடு வாங்கிவிட்டு செட்டிலானதாக நினைத்து லட்ஸ் சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அந்த சந்தோஷம் வெகு நாட்களுக்கு நிலைக்கவில்லை. வீட்டிற்குள் அவர்கள் குடிவந்ததும் ஏதோ ஒருவித வித்தியாசமான விஷயங்களையெல்லாம் உணரத் துவங்கினர். அவர்களை யாரோ கண்காணிப்பது போலவும் அவர்களை சுற்றி யாரோ ஒருவர் இருப்பது போலவும் அவர்கள் உணர்ந்தனர். இது மட்டுமில்லாமல் தினம் தினம் ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமாக நடக்கத் துவங்கியுள்ளது. லட்ஸ் அவர் வீட்டின் சுவர்களிலிருந்து பிசுபிசுப்பான ஏதோ ஒரு விஷயம் வெளியேறுவதை கவனித்துள்ளார். அது என்னவென்று அவருக்கு புரியவில்லை. அதன்பின் ஒரு நாள் அவர் வீட்டின் அருகே உள்ள பன்றிகள் யாரும் இல்லாத வீட்டை உற்று பார்த்து கொண்டு மிரண்டு கொண்டிருந்தன. அதன் கண்களில் சிவப்பு நிறங்களில் ஏதோ தெரிந்துள்ளது. ஆனால் இவர் பார்க்கும்போது வீட்டிற்குள் எதுவும் இல்லை. இதைவிட உச்சக்கட்டமாக லட்ஸ் இரவு தூங்கும்போது ஒரு நாள் அதிகார நேரத்தில் முழிப்பு தட்டி எழுந்துள்ளார். அப்பொழுது அருகில் படுத்திருந்த அவரது மனைவி படுத்து தூங்கிக் கொண்டிருந்த நிலையிலேயே அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் இவர் பதறி எழுந்துள்ளார். அதன்பின் சில நிமிடங்களில் அவரது மனைவி மெதுவாக படுத்து தூங்கிய நிலையிலேயே இறங்கிவிட்டார். அதன்பின் ஒவ்வொரு நாளும் அதிகாலை சுமார் 3:15 அவரது மனைவி எழுந்து ஏதேதோ செய்வாராம். அதை அவர் தூக்கத்தில் செய்ய துவங்கியுள்ளார். அவர் என்ன செய்தார் என காலை கேட்டால் அவருக்கே அது தெரியாது. தூக்கத்தில் அவர் எதை செய்தாலும் அதை பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அதுவும் சரியாக தினமும் 3:15 அதை செய்துள்ளார். அந்த நேரம்தான் ரொனால்ட் தனது பெற்றோரையும் உடன் பிறந்தவர்களையும் கொலை செய்த நேரம். இதையெல்லாம் பார்த்து பயந்து லட்ஸ் ஒரு பாதிரியாரை அணுகியுள்ளார். அவர் வீட்டிற்கு வந்து பிரார்த்தனை நடத்தினால் எல்லாம் சரியாகும் என நம்பிக்கை தெரிவித்து அவருடன் வீட்டிற்கும் வந்துள்ளார். அவர் வீட்டிற்கு வந்து பிரார்த்தனை துவங்கிய போது எங்கிருந்தோ ஒரு குரல் சத்தமாகவும் கோபமாகவும் கெட் அவுட் என கத்தியுள்ளது. இதை கண்டு பயந்து போய் வீட்டில் உள்ள அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். இந்த விஷயம் அமிட்டிவில் பகுதி முழுவதும் பரவியது. மக்கள் அதிகமாக லட்ஸ் வீட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி பேச துவங்கினர். இந்த நிலையில் லட்ஸ் பயந்து போய் அந்த வீட்டை வாங்கிய 28th நாளிலேயே வீட்டை காலி செய்து விட்டார். இதற்கிடையில் லட்ஸ் இதை செய்ததற்கு பின்னர் ஒரு காரணம் இருப்பதாகவும் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. லட்ஸிற்கு அதிக கடன் இருந்ததாகவும் அதை அடைக்க முடியாமல் அவர் இப்படியாக ஒரு வீட்டை வாங்கி அதை வைத்து கதை தயாரித்து அதை வெளியில் சொல்லி மக்கள் அனைவரையும் பேச வைத்து அதை வைத்து புத்தகம் மற்றும் படம் எடுப்பவர்களின் காப்புரிமைக்காக பணம் பெற்று சம்பாதிக்கலாம் என்பது அவரது எண்ணம் என பலர் பேசினர். இந்த விஷயம் வைரலான போது லட்ஸ் மற்றும் கேட்டி இருவரும் பொய் சொல்லல் கண்டுபிடிக்கும் சோதனையில் பங்கேற்க சம்மதம் தெரிவித்தனர். இந்த சோதனையில்
இருவரும் பொய் சொல்லவில்லை, இருவரும் சொல்லும் அத்தனை வார்த்தைகளும் உண்மை என்பது தெரிய வந்தது. தற்போது லட்ஸ் மற்றும் கேட்டி அனைவரும் இறந்துவிட்டனர். தற்போது உயிருடன் இருப்பது அவரது மகன் டேனியல் மட்டும்தான். அவருக்கும் அந்த 28 நாட்கள் பேய்விட்டு அனுபவம் பெரும் மிரட்சியை தருவதாக சொல்கிறார். இதற்கிடையில் லட்ஸ் அந்த வீட்டிலிருந்தபோது அமானுஷ்யங்களை விரட்டும் பல்வேறு நபர்களை வரவழைத்து அங்குள்ள பேயை விரட்ட முடிவு செய்தார். ஆனால் அது எதுவும் சரியாக வரவில்லை. அதில் ஒரு குழு ஒரு ஃபோட்டோகிராஃபருடன் வந்தது. அவர் அந்த வீட்டின் இரண்டாவது மாடி ஏறும்போது படியில் நின்று எடுத்த ஒரு புகைப்படத்தில் ஒரு சிறுவன் நிற்கிறான். அவன் கண்கள் வெள்ளையாக இருக்கிறது. அந்த புகைப்படத்தை 1976 எடுத்தனர். 1979 ஆண்டு அவர் மீது சந்தேகம் வந்தபோது அந்த புகைப்படத்தை அவர் பொதுவெளியில் வெளியிட்டார். இன்றளவும் சமூக வலைதளங்களில் காண்பவர்களையெல்லாம் ஒரு நொடி நடுங்க வைக்கும் அளவில் அந்த புகைப்படம் அப்பொழுது பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த புகைப்படத்தில் இருப்பது இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் 1976 ஆண்டிற்கு ஒரு வருடத்திற்கு முன்பே, அதாவது 1975 ஆண்டு இறந்து போன டிஃபோவின் மகன் ஜான் டிஃபோவின் உருவம் என பேசப்படுவது குறிப்பிடத்தக்கது. டிஃபோ குடும்பத்தில் கொலை நடந்த சம்பவத்திற்கு பின்பு தற்போது அந்த வீடு 5 பேரிடம் கைமாறிவிட்டது. லட்ஸ் ஒருவரிடம் அந்த வீட்டை விற்றார், அவர் மற்றவரிடம் விற்றார். இப்படியாக அந்த வீட்டை வாங்கிய ஒருவர் அந்த வீட்டின் எண் 112 என இருப்பதால் தான் பிரச்சனை ஏற்படுகிறது. அதனால் அதை 108 என மாற்றலாம் என்று எண்ணி 108 என்று மாற்றினார். அந்த வீட்டின் முகவரி 108 ஓசன் ஏவ் என மாறியது. கடைசியாக அந்த வீட்டை கடந்த 2017 ஆண்டு 6.05 லட்சம் அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்துள்ளார். லட்ஸ் குடும்பம் அனுபவித்த அமானுஷ்யம் பற்றி அமிட்டிவில் பகுதிக்கே தெரிந்தபோது 1977 ஆண்டு ஜே அன்சன் என்பவர் அவர்கள் சந்தித்த அனுபவங்களை எல்லாம் கேட்டார். அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டார். அதற்கு தி அமிட்டிவில் ஹாரர் என பெயரிட்டார். அந்த புத்தகம் வெளியான புதிதில் மிக பயங்கரமாக விற்பனையானது. பலர் இந்த புத்தகங்களை எல்லாம் தேடி பிடித்து வாங்கி படித்தனர். பின்பு இந்த புத்தகம் 1979 ஆண்டு ஒரு திரைப்படமாக எடுக்கப்பட்டு மிக பெரிய வரவேற்பை பெற்றது. பின்னர் அந்த திரைப்படம் 2005 ஆண்டு ரீமேக் செய்யப்பட்டது. இன்று வரை இந்த கதையை மையமாக வைத்து 18 திரைப்படங்கள் வந்துவிட்டது. இன்றும் அந்த வீட்டில் யாரும் தங்குவதில்லை. அனைவரும் உயிரின் மீது பயம் கொண்ட காரணத்தால் அந்த வீட்டிற்குள் வருவது கிடையாது. இந்த வீட்டை வாங்குபவர்களும் ஒரு ஆர்வத்தில் வாங்கிவிட்டு பின்னர் அதில் தங்க பயந்து போய் சில ஆண்டுகளில் வேறு ஆட்களுக்கு விற்பனை செய்து விடுகின்றனர். என்ன நேர்களே, இந்த அமிட்டிவில் வீட்டில் அப்படி என்னதான் இருக்கிறது? ரொனால்டோ ஏன் தன் பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் கொலை செய்தார்? அதன் பின் வந்த லட்ஸ் குடும்பத்தினர் அனுபவித்தது பற்றியெல்லாம் சொன்னது உண்மையா? இவை எல்லாம் தீராத மர்மமாக தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், லட்ஸ் குடும்பம் அனுபவித்ததை உண்மையிலேயே நீங்கள் அனுபவித்தா என்ன செய்வீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியோடு உண்மை சம்பவத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.